ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு தொழில்நுட்பம் வந்துச்சுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து ஒன்றும் தொழில்நுட்பம் வந்து வளரலை. இப்போ வந்து மாட்டு வண்டியில் போகிற டெக்னாலஜி தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு உதாரணமாகவே காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட் நான் என்னோடய அப்ளிகேஷன் போகிறேன், ப்ளே போகிறேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மை ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் இருக்க லிஸ்ட்லாம் வந்து இந்த அப்டேட்டே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து புதிய வெர்ஷன் கொடுத்துருக்காங்க அப்டேட் கொடுக்குறது. இது வந்து அப்டேட் கொடுக்குறதுனா என்னென்னா, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்டேட் கொடுக்குறதுனா இதில் வந்து ஏதாவது பழைய அப்ளிகேஷனில் வந்து ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அதாவது இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பழசில் ஏதாவது மிஸ்டேக் இருந்திருக்கலாம், அதை வந்து சரி பண்ணி அப்டேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது புதிய வசதிகள் வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு மொபைலில் வந்து அவங்களுடைய ஏதாவது ஒரு நான் கிளிக் பண்ணும்போது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம், லிங்க் ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம், அதை சரி பண்ணி ஒரு சரி பண்ணி கொடுப்பாங்க. அதை கொடுத்து அப்டேட் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம எல்லாருமே தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு வந்து எஸ்திரியில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுங்களேன், அப்டேட் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளும் கண்டிப்பாக அப்டேட் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து தனித்தனி டிவைஸ்க்கு வந்து தனித்தனியாக பண்ணி வைக்கல, எல்லாம் ஒன்றா தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. அடுத்து என்னென்னா, இப்போ பாருங்கள், இப்போ 39 MB இருக்குது. நம்ம 39 MB மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம், அதாவது 38 MB. இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து 38 MB இருந்துச்சு. இப்போ நான் டவுன்லோட் பண்ணணும்னா 39 MB டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டுலேருந்து டவுன்லோட் பண்ணணும் ஒன்றுலேருந்து. அதையும் பார்த்துங்க. ஏன்னா ஓகே, ஒய்ஃபை இருக்கவங்களுக்கு ஓகே, ஆனால் ஒய்ஃபை ஃப்ரீ இல்லாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, தன்னோட மொபைல் டேட்டில் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களோட செட்டிங்ஸில் போய்ட்டு ஒரு நிமிஷம் செட்டிங்கு ஆட்டோ அப்டேட் இருக்குல்ல, இதில் வந்து டூ நாட் அப்டே ஆட்டோ அப்டேட்டுங்கிறத கொடுத்துங்க. அதான் ரொம்ப நல்லது. ரெண்டாவது உள்ளது மூணாவதில் இருக்கிறதெல்லாம் வந்து கொடுத்துக்காதீங்க. மூணாவதில் இருக்கிறதோட ஓகே, ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் ஓவர் ஒய்ஃபையோட இது எது வந்து ஃப்ரீ தான். ஸோ ஒய்ஃபை உள்ளவங்களாம் கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக உள்ளவங்க தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ வந்து மூணாவது உள்ளதோட வச்சுக்கலாம். ஆனால் வந்து ரெண்டாவது உள்ளது மட்டும் கண்டிப்பாக வைக்காதீங்க, வேஸ்ட்டாக உங்களுடைய மொபைல் டேட்டா வீணாக போய்டும். அதே மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்துட்டு அப்டேட் கொடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபேஸ்புக் அப்ளிகேஷனில் இதே இந்த லைக் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதே தான் ஒரு 6 மாதமாக இதே தான் வாட் இஸ் நியூவில் வந்து போட்டு வச்சுருக்கானுங்க. வேறு ஒன்றுமே போடலை, இது என்ன கணக்குனே தெரில. ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அப்டேட் அப்டேட் அப்டேட்னு சொல்லிட்டு கொடுக்குறானுங்க. எல்லா ஒரு அப்ளிகேஷனையும் பாருங்களேன், எதுக்குன்னே அப்டேட் கொடுக்குறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகுது. பாருங்கள், இவனுங்க ஏதோ ஒன்று புதுசாக போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி தான் எல்லா அப்ளிகேஷனையும் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். இந்த அப்டேட் கொடுக்கும்போது அதிலே எழுதியிருப்பானுங்க என்ன அப்டேட்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அப்டேட் கொடுங்க, அப்டேட் இல்லைன்னா அப்டேட் கொடுக்காதீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் அப்டேட்டே கொடுக்க வேணான்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அப்டேட் கொடுக்குறது வந்து உங்களோட ஸ்டோரேஜில் வந்து ரெண்டுமே சேவ் ஆகுது. அதாவது புதுசும் சேவ் ஆகுது, பழசும் சேவ் ஆகுது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட எத்தனை சைஸ்னு பார்த்தீங்க, 39.83 MB. சரியா, நல்லா பார்த்தீங்க. இப்போ நான் என்னோடய அப்ளிகேஷன் மேனேஜர் போகிறேன். இப்போ அப்ளிகேஷன் மேனேஜரில் போய்ட்டு அதில் போய்ட்டு நான் டவுன்லோடு ஃபைல்ஸில் போய் பார்க்குறேன். இதில் வந்து ஃபேஸ்புக் இருக்கும். இந்த ஃபேஸ்புக்கை போய்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து கிளியர் டேட்டா எதுவுமே எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபேஸ்புக் புதுசாக டவுன்லோட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. சரியா, இப்போ வந்து கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் அது பாருங்கள். இதோட சைஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 176 MB. சரியா, இதோட மேலே இருக்குது பாருங்கள் கிளியர் டேட்டா. அது ஒன்றும் பிரச்சனை, நான் வேணால் அதை வேணால் கிளியர் கொடுத்தே காட்டுறேன். 176 MB. ஆனால் அங்கே எவ்வளோ காட்டுச்சு உங்களுக்கு, 39.83 MB. பார்த்தீங்கல்ல, ஆனால் இங்கே எவ்வளோ காட்டியிருக்கு பாருங்கள், 176 MB. இதுக்கு என்ன காரணம்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் அப்டேட் கொடுக்குறதையும் இதையும் கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ 4 தடவை நான் அப்டேட் கொடுத்துருக்கேன், 4 தடவை கொடுத்தது வந்து 176 MB சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. இதை வந்து நான் எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, நானும் ப்ளே ஸ்டோரில் வந்து அப்ளிகேஷன் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நானும் காட்டுறேன் என்னோடய அப்ளிகேஷனையும் காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த விருதாச்சல் அப்ளிகேஷன் பாருங்கள், 13.55 MB இருக்குது சைஸு. நான் வந்து அப்டேட் கொடுத்தது வந்து என்னோடய அப்ளிகேஷனோட சைஸ் வந்து 4 MB தான். இங்கே பாருங்கள், 13.55 MB வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, நான் வந்து 3 தடவை அப்டேட் கொடுத்துருக்கேன். 3 தடவை கொடுத்தது வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருது. 4.4 3 தடவை கால்குலேட் பண்ணி பாருங்கள், சைஸ் கரெக்டாக இருக்கா? இது மாதிரி தான் நீங்கள் அப்டேட் கொடுக்குறதையும் சேர்த்து கால்குலேட் ஆகுது. இதனால் வந்து உங்கள் மொபைல் டேட்டா மொபைலில் இருக்க ஸ்டோரேஜ் வந்து தேவையில்லாமல் போயிட்டுருக்கு. அதை முதல்ல கவனிங்க. சரியா, எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் இதை நீங்கள் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணாலும் இதே கணக்கு தான் வருது. இது என்ன கணக்குனே தெரியல. இப்போ இந்த அப்ளிகேஷனை வேணான்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணாலும் அதே 13.55 தான் வருது. 4 MB வரமாட்டேங்குது. நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் புதிய மொபைலில் வந்து கரெக்டாக காட்டுது. நான் காட்டுறேன் பாருங்கள் என்னோடய புதிய மொபைலில். ஒரு நிமிஷம் நான் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு நான் டெமோ பண்ணியே காட்டுறேன்.
ஏன்னா சொல்லினா யாரும் நம்ப மாட்டாங்க. பாருங்கள் இதோட சைஸை பாருங்கள், ஃபேஸ்புக்கோட சைஸை பாருங்கள், டோட்டல் இருக்கிறத வந்து அது வந்து டேட்டாவோட சேர்த்து கீழே இருக்கிறது பாருங்கள் ஆப்புங்கிறது, அதான் அதோடய அப்ளிகேஷனோட சைஸு 20.25 MB. ஆனால் ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் எத்தனை காட்டியிருந்தேன், 39 MB சரியா? இந்த மாதிரி தான் மிஸ்டேக் ஆகுது, இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, இது என்ன கணக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்டேட் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து சரி, ஃபேஸ்புக்கோ எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து கண்டிப்பாக கொடுக்காதீங்க சரியா? அடுத்து என்னென்னா, இந்த உங்கள் மொபைலில் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் வைக்கிறத வந்து முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மொபைல் ஸ்லோவாகிறது, அடுத்து வந்து ஹேங் ஆகிறது, உங்கள் பேட்டரியை வந்து சார்ஜரை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, இதுக்கெல்லாம் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன் தான். இதை பற்றி நான் பல தடவை சொல்லிட்டேன், நீங்கள் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் வைக்கிறத வந்து முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் ஃபேஸ்புக்கே வேணான்னு சொல்கிறேன், ஃபேஸ்புக்கே தூக்கி எறிஞ்சிடலாம். ஃபேஸ்புக்கெல்லாம் நீங்கள் வந்து கூகுள் குரோம்லேயோ அல்லது வேறு இதுலையோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். எதுக்கு ஒரு ஃபேஸ்புக்குன்னு ஒரு அப்ளிகேஷனை வச்சு ஓப்பன் பண்ணணும்? நான் தான் இப்போ பாருங்கள், இந்த ஃபேஸ்புக் அப்ளிகேஷனில் என்ன ஒன்றுன்னா, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். புதுசாக ஓப்பன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இப்போ புதுசாலாம் போயிட்டு நீங்கள் ஃபேஸ்புக் மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மெசேஞ்சரை டவுன்லோட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மெசேஜ் காட்ட மாட்டாங்களாம், அது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் காட்டுறாங்க, அதுக்கு முன்னால் வந்து காட்ட மாட்டாங்களாம். அதே மாதிரி என்னென்னா, இப்போ ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குல்ல, பேஜில் யாராவது மெசேஜ் பண்ணுறான்னு வச்சுக்கலே, நான் எங்களால் வந்து பார்க்க முடியாது. அது பார்க்கணுன்னா என்ன பண்ணுன்னா, ஃபேஸ்புக் பேஜ் மேனேஜர் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் காட்டுவாங்களா, இல்லைன்னா காட்ட மாட்டாங்களா? அப்புறம் எதுக்கு இந்த அப்ளிகேஷனு, ஃபேஸ்புக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் வைக்கணும் நம்ம? எல்லாமே வந்து தனித்தனியாக பண்ணி வச்சுருக்கானுங்க வழங்க. ஃபேஸ்புக் வந்து முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப கெட்டு போயிருக்கு. தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலான்னு என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் தூக்கி எறிஞ்சிடலாம். ஒரு நிமிஷம் நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன், லாகின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள், என்னோடய பேஜஸ் போய்க்கிறேன், பேஜஸ் போய்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஃபேஸ்புக்னு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மொபைலில் தேவையில்லாத அப்ளிகேஷனாக தூக்கி எறிஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், என்னோடய பேஜுக்கு போகிறேன், பேஜில் போய்ட்டு இது வந்து அட்மினுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி காட்டும். ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டியில் போய் பாருங்கள், மெசேஜின்னு இருக்குது. இந்த மெசேஜ் பாக்ஸை நான் கிளிக் பண்ணேன்னு வச்சிங்களே, என்னுடைய ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் அதாவது பேஜ் அப்ளிகேஷனுக்கு தான் போகும். அப்படி இல்லைன்னா என்ன எங்கே போகும்னா, அதாவது ப்ளே ஸ்டோர்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெசேஜை காட்டுறோன்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுட்டாங்க, அப்புறம் எதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒன்றும் வைக்கணும்? அதே மாதிரி அடுத்து என்னென்னா, இந்த உங்கள் மொபைலில் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷனை என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, ஃபோல்டர் லாக்கு, இந்த இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. ஃபோல்டர் லாக்கு, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த ஃபோல்டர் லாக்கு, ஆப் லாக்கு, ஸ்மார்ட் லாக்கு எதுவுமே வேணாம், தூக்கி எறிஞ்சிருங்க. அதே மாதிரி ப்ரௌசர், ப்ரௌசர் வந்து ஏதாவது ரெண்டு மட்டும் வச்சுங்க, கூகுள் குரோம் வச்சுங்க, அடுத்து இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு வச்சுங்க. தேவையில்லாதெல்லாம் வந்து வைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து என்னென்னா, இந்த லைவ் வால்பேப்பர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வைக்கிறது வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து உங்கள் பேட்டரி வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் சரியா? அதெல்லாம் வந்து வைக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். உங்கள் மொபைலில் எதெல்லாம் நீங்கள் வந்து உபயோகப்படுத்த மாட்டீங்களோ அதெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிருங்க. இல்லை நான் வந்து உபயோகப்படுத்துவேன், ஒரு நாள் உபயோகப்படுத்துவேன், ஒரு நாள் உபயோகப்படுத்த மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்களோட செட்டிங்ஸ் போயிட்டு அப்ளிகேஷன் மேனேஜரில் போய்ட்டு கிளியர் டேட்டா கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து ஓப்பன் பண்ணிங்க, அதனால் வந்து பேட்டரியும் அளவுக்கு அதிகமாக சார்ஜும் போகாது, உங்களோட டேட்டாவும் வீணாக போகாது, ரன்னிங்லேயும் இருக்காது அப்ளிகேஷனு. இது வந்து ஒரு நல்லவே சரியா, நல்ல வழி. ஒரு நிமிஷம் நான் காட்டிடுறேன் அதை. அப்ளிகேஷன் மேனேஜரு போயிட்டு இதில் போயிட்டு உங்க நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் உபயோகப்படுத்தாமல் இருப்பீங்க பாருங்கள், அந்த அப்ளிகேஷன்லாம் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் காட்டுறேன், இந்த நியூ தமிழ் டிவி இருக்குல்ல, இந்த சன் டிவி லைவ் பார்க்குறது இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷன் வந்து நான் அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்த மாட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபோர் ஸ்டாப் கொடுக்குறேன், ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கிளியர் டேட்டா கொடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் ரன்னிங் ஆலில் போய் பார்ப்போம், நியூ தமிழ் டிவி. உதாரணத்துக்கு நான் அதை காட்டுறேன், உங்களுக்கு டெமோ காண்டி காட்டுறேன். நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வேணாலும் இந்த மாதிரி பண்ணிங்க, உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் நீங்கள் எப்போ வேணுமோ வந்து அப்போ உபயோகப்படுத்திங்க சரியா? இதான் அப்ளிகேஷனு பாருங்கள், இதில் வந்து கிளியர் டேட்டா காட்டியிருக்காங்க, கிளியர் டேட்டா கொடுத்து வச்சுக்கோங்க. கிளியர் டேட்டா கொடுத்து வச்சிங்களேன், நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ தான் ரெண்டில் வரும். ஸோ வந்து இது நல்லது, நீங்கள் வேணுங்கிறப்போ வந்து உபயோகப்படுத்திங்க. அல்லது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அன்இன்ஸ்டால் பண்ணுறதால அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து அப்ளிகேஷன் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கப் பண்ணுறதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால், நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்க மொபைலில் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய ரெண்டு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரு, அடுத்து வந்து
கிளீன் மாஸ்டர், இந்த ரெண்டு அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம மொபைலில் இருக்க வேண்டிய அப்ளிகேஷனு. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் இந்த கிளீன் மாஸ்டர் இருக்குல்ல, இது வந்து நம்ம மொபைலில் இருக்க தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் வந்து டெலீட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம மொபைல் வந்து ஸ்பீடாக இருக்கும். இது ஃப்ரீ தான். அதே மாதிரி இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரு, இதில் வந்து நிறைய வசதிகள் இருக்குது. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்ம யூடியூப் சேனல்ஸில் போய் பாருங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. சரியா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. சொல்கிறேன், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம யூடியூப் சேனலோட பேர் வந்து ஆந்திரா பெட்டி கடை. சரியா, இதான் பேர் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த 106 இருக்குல்ல, இந்த 106 அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் எழுதியிருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து சர்ச் பண்ணாமலே உங்களால் யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். அதுக்கு தான் இதை பயன்படுது. சரியா, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதையும் கேளுங்க. ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.